தெசலோனிக்கேயர் நான்காம் அதிகாரம் பதினாறுல வாசித்து பார்க்கும் போது ஆண்டவர் எக்காலத்தோடு வருகிறார். அப்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாம் எல்லோரும் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்பட்டு இவ்விதமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். தேவ பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படும் போது உலகம் முழுவதிலும் திரளான மக்கள் ஒரே நேரத்தில் காணப்படாமல் போவார்கள். அந்த நாளில் உலகமெங்கும் உள்ள மக்கள் இன்னாரை காணவில்லை, இங்கு காணவில்லை, எல்லாம் அன்றைக்கு செய்தித்தாளிலும் டிவியிலும் திடீரென்று திரள் கூட்ட மக்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்ற செய்தி அறிவிக்கப்படும். தேடுவார்கள். எலியா எடுத்துக் கொள்ளப்பட்ட நேரத்தில் எலிசாவிடத்தில் பெர்மிஷன் வாங்கி 50 பராக்கிரமசாலிகள் ஆண்டவர் எலியாவை எங்காவது மலைக்கு கொண்டு போயிருப்பான்னு சொல்லி சில நாட்கள் எலியாவை என்ன செய்தாங்களாம்? தேடி போனார்கள். ஏனோ எலியா எலிசா சொன்னா இல்லை, கடவுள் எடுத்துக்கொண்டா நீங்க எங்கேயும் பார்க்க முடியல, நாங்கள் தேடி கண்டுபிடிப்போம் என்று சொல்லி 50 பராக்கிரமசாலிகள் தேடி சென்றார்கள். எலியா எலியாவை என்ன செய்ய முடியல? ஏன்னா கர்த்தர் எடுத்துக்கொண்டார். எலியாவை சுழல் காட்சியில் எடுத்துக்கொண்டார். ஏனோக்கை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேகங்கள் மேல் அப்படியே எழுந்தருளி பரலோகத்துக்கு என்ன செய்தார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகத்துக்கு போயிட்டு இந்த பூமிக்கு திரும்பி வந்தவர்கள் ரெண்டு பேர் யாரெல்லாம் சொல்லுங்க? யாரு? ஏன்னா எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கதான் இருக்கிறார். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கதான் இருக்கிறார். அவங்கெல்லாம் வந்து நமக்கு ஏதாவது செய்தி சொன்னா என்னென்ன சிறப்புலாம் இருக்குன்னு சொன்னாச்சுன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேரும் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஆயத்தம் ஆகிவிடும். ஆனால் அவங்கள கடவுள் அனுப்பலை. அவர்களை கைவிடப்பட்ட அந்த ஆண்டி கிரைஸ்ட் காலத்தில் ஊழியம் செய்ய அனுப்ப போகிறார். பரலோகத்துக்கு போய் வந்த ரெண்டு மனிதர்கள் ஃபஸ்ட்டு அப்போஸ்தலன் ஆகிய பால், மூன்றாம் வாரம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். அதுக்கு பாரடைஸ் என்று அவர் பெயரிடுகிறார். அங்கே ஸ்தோத்திர கர்த்தர் அவர் இந்த பவுல் எத்தனை நாள் ஆண்டவரோடு பல்லவத்தில் இருந்தார் என்று தெரியார். நீங்கள் அதை ரெண்டு குருந்தியர் 12 அதிகாரத்திலே பவுல் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஸ்தோத்திர வசனம் கூட வாசிங்க. பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அப்புறம் தன்னை குறித்தான் சொல்றேன், நான் போனேன் அப்படி சொல்லுவதா? கிறிஸ்துக்குள்ள ஒரு மனுஷன் அறிவேன், அவர் பரதேசுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், மனுஷ தேவன் அவர் அறிவார் என்று சொல்லிவிட்டு 14 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவத்தை சொல்லும் போது மனுஷர் பேசப்படாதும் வாக்கு கேட்டாலும் வார்த்தைகளை கேட்டான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அவனோடு நிறைய காரியத்தை பேசினார். அல்லேலூயா. எத்தனை மணி நேரம், எவ்வளவு நாள் அங்கே இருந்தார் தெரியாது. சில நிமிடங்கள், சில இதில் ஆவியிலே அவர் பல்லவத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். யோவான் அப்போஸ்தலனை ஆண்டவர் ஸ்பெஷல் கெஸ்டாக பரலோகத்துக்கு கூப்பிட்டார். ஆண்டவருடைய அழைப்புக்கு இணங்க பரலோகத்தை எடுத்துக்க போனான். நீங்கள் ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 1 யோவானை பார்த்து இங்கே வா என்று சொன்னார். போனான், பரலோகத்துள்ள எல்லா காட்சியும் பார்த்தான். பார்த்துவிட்டு நீ இந்த பூமி போய் இந்த புஸ்தகத்தின் மூலமாக எழுதி மக்களுக்கு இந்த தகவலை சொல் என்று சொன்னார். இதன் அனுபவம் தான் நமக்கு வெளிப்படுத்தின புஸ்தகம் எச்சரிக்கை கிடைக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் ஒரு நாள் கர்த்தரால் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஸ்தோத்திரம். அந்த நாள் எந்த நேரத்தில் நடக்கலாம்? காலையிலோ மாலையிலோ சேவல் குவிடும் நேரத்திலோ ஆண்டவர் வரக்கூடும். காலை சேவல் அதிகாலை காலை சேவல் குவிடும் எந்த நேரத்திலும் ஏசன செய்யலாம், வரலாம். லூக்கா சுவிசேஷம் 17 அதிகாரம் 34-37 வரை வாசிக்கும் போது ஒருவன் படுக்கை, ரெண்டு பேர் படுக்கையில் இருப்பான், ஒருத்தி நினைச்சுவான். அப்ப அது இரவு நேரம் திரிகை அரைத்துக் கொண்டிருக்கிற ஸ்திரீகள் ஒருத்தி, அது சாயங்கால வேலை. ரெண்டு பேர் வயலுக்கு போவார்கள், அது பகல் வேலை. இப்போ இந்தியாவில் பகலா இருக்கும் போது அமெரிக்காவில் இரவா இருக்கலாம், ஒரு இடத்துல ஈவினிங்கா இருக்கலாம். ஸோ இது வேர்ல்டு வைட் எல்லாம் கிறிஸ்துவின் வருகை நாட்கள்ல ஆண்டவர் ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு இந்தியாவில் காலை 9 வர்றாருன்னா அமெரிக்காவில் இரவு நேரமாக இருக்கலாம். ஸோ அதைத்தான் அந்த வசனத்தை சுட்டி காண்பிக்கிறது. எந்த நேரத்திலும் ஆண்டவர் வரலாம், ஆனால் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது. ஏனோக்கை போல நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஸ்தோத்திரம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால்
நல்ல ஒரு காட்லி பீப்பிளா இருக்கணும், ஆண்டவரோடு நல்ல ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களா இருக்கணும். ஆண்டவரோடு ஸ்தோத்திரம் 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டு இருக்கையில், அப்ப அந்த சஞ்சாரம் இந்த க்ளோஸ்லி ஃபெலோஷிப் வித் காட் அது புரோக்கன் ஆகிவிடக் கூடாது. அப்படியே ஒரு நாள் வைல் தேவர் வாக்கிங் டுகெதர் ஹி வாஸ் டேக்கன், சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த இன்டிமேட் ஃபெலோஷிப் சுட் பி கெட் இன் அவர் லைஃப். ஆண்டவரோடு உள்ள அந்த உறவை கெடுக்க சத்துரு முற்படுவான். அதை எந்த சூழ்நிலையிலும் அதை நினைச்சக்கூடாது, நினைச்சக்கூடாது சொல்லுங்க, போய்விடக்கூடாது. நீங்கள் வேதாகம கணக்கின்படி பார்க்கும்போது ஆதாம் மரித்த 57வது வருஷத்தில் திஸ் ஹேப்பன் 57 இயர்ஸ் ஆஃப்டர் ஆடாம் டெத், 69 இயர்ஸ் பிஃபோர் நோவா பர்த். நோவா பிறப்பதுக்கு 69 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்துச்சு. ஆதாம் மரித்த 57 வருஷத்துக்கு பின்பு இது நடந்துச்சு. எப்படியும் நம் ஆண்டவர் ஒரு நாள் வருவார், நம்மை எடுத்துக்கொள்ள. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.